நாட்டில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தி காங்கிரஸ் கட்சி மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறித்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். 47 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் இந்தியாவில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை குறிப்பிடும் வகையில் அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இதை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1975 ஆண்டு இந்தியாவின் ஒவ்வொரு அரசியல் சாசன உரிமைகளையும் பறித்ததுடன் அவசர நிலையை காங்கிரஸ் கட்சி பிறப்பித்தது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அன்னையர் ஆட்சிக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி மிக கொடூரமான இந்த நடவடிக்கையை செயல்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கும் ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்ட பாடுபட்டவர்களுக்கும் இந்த தருணத்தில் தாம் மரியாதை செலுத்துவதாக அமித்ஷா தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். இதேபோல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் நெருக்கடி நிலை பிரகடனத்தை கருப்பு அத்தியாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி நிலைமையை அமல்படுத்தியதன் மூலம் காங்கிரஸ் கட்சி அனைத்து இந்திய குடிமக்களின் அரசியல் உரிமைகளை தட்டி பறித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.